ஹாய் கைஸ், விஜய் ஆண்டனி நடிப்பில் விஜய் மில்டன் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற மழை பிடிக்காத மனிதன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். போதைப்பொருள் கடத்தல ஈடுபடுற அமைச்சரோட மகன் சலீமை விஜய் ஆண்டனி கொலை பண்ணிடுறாரு. தன்னுடைய மகனை கொன்ன விஜய் ஆண்டனியை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிற அமைச்சர் விஜய் ஆண்டனியும் அவங்க ஒய்ஃபும் போற காரின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதலில் விஜய் ஆண்டனியோட மனைவி இறந்து போயிடுறாங்க. அந்த டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால விஜய் ஆண்டனிக்கு மழையை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த ஒரு சீக்வன்ஸால விஜய் ஆண்டனியோட லைஃப் தலைக்கீழா மாறுது. அவரோட ஃப்ரெண்டான சரத்குமார் விஜய் ஆண்டனி உயிரோட இல்லை, அவரும் அந்த தாக்குதல்ல இறந்துட்டார்னு அமைச்சரை நம்ப வச்சு விஜய் ஆண்டனியை அந்தமானுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்தமானுக்கு போற விஜய் ஆண்டனிக்கு அங்க சில நண்பர்களால பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையும் பழைய பகையும் ஒன்னா சேர்ந்து விஜய் ஆண்டனியை துரத்த கடைசியில என்ன ஆகிறார் விஜய் ஆண்டனி அப்படின்றதுதான் மழை பிடிக்காத மனிதன் படத்தோட மீதி கதை. படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, படத்தோட பெரிய பிளஸ்ன்னு நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்தில் நிறைய மைனஸ்கள் இருக்குது. விஜய் ஆண்டனி எந்த கதையாக இருந்தாலும் ஒரே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனோட நடிக்கிறது. இந்த படத்துக்கு ஒரு சில இடத்துல ஒத்து போனாலும் பல இடங்களில் ஒத்து போகாமல் இருக்குது. அது மாதிரி படத்தில் பாடல்கள் பிளேஸ் பண்ண விதமும் பாடல்களும் சரியாக இந்த கதைக்கு ஈடுபடலை. சண்டை காட்சிகளில் புதுவிதமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு விஜய் மில்டன். அது சில இடத்துல ஒர்க் அவுட் ஆனாலும் பல இடத்துல கடுப்பாக தான் இருக்குது. சரத்குமார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் விட்டது வந்து படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாவே மாறி இருக்கு. விஜய் ஆண்டனி மழை பிடிக்காத மனிதனா அந்த கேரக்டர்ல நல்லாவே செட்டில் ஆகி இருந்தார். தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி அடிச்சு தவச்சு தூக்கி போட்ட கதை தான் இந்த கதை. இருந்தாலும் இதை புதுவிதமான காட்சி அமைப்புகளோட பண்ணியிருந்தா படம் நல்லாவே வந்திருக்கும். எமோஷனலா விஜய் ஆண்டனி நம்ம கூட கனெக்ட் பண்ணாமலே பாதி படத்துல நடிச்சிட்டாரு. அடையாளத்தை மறைச்சு புதுசா ஊர்ல வாழும் கதாநாயகன், அங்க கிடைக்கும் புதிய உறவுகள், அதனால வர்ற பிரச்சனை, அதுக்காக களமிறங்கும் கதாநாயகன், பழைய எடுத்து வரும் பழைய பகன்னு ஏற்கனவே நம்ம பின்னி பெடல் எடுத்த ஒரு பழைய கதையை அந்தமான் பின்னணியோட புதிய ஆக்ஷன் மேக்கிங்கோட கலந்து கொடுக்கறதுக்கு தான் விஜய் மில்டன் முயற்சி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சில ஆக்ஷன் காட்சிகளும் ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு கை கொடுத்துச்சு, ஆனால் இருந்தாலும் அது போக போக சுத்தமாக ஒன்றும் இல்லாமே போயிடுச்சு. அந்தமானில் காட்டுற வீடுகள் தெருக்கள் அந்த கட்டமைப்புலாம் புதுசாக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் அதே நேரத்தில் யூகிக்கும்படியான கதை திருப்பங்கள் இருந்ததுனால படம் வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுது. மேலும் படம் பார்க்க போகிற நம்மளை கதையிலேருந்து ஒட்டி வைக்காமல் விலகி வைக்கிறது படத்தோட பெரிய மைனஸ். மழை பிடிக்காத மனிதன் படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மழை பிடிக்காத மனிதன் ஒரு பிலோ அவரேஜ் மூவி தான். வேணும்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மூவி ரிவ்யூஸ் கேட்கணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.